ஜிபி முத்து ஒரு காமெடி பீஸ் அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன மோட்டிவேஷன் கிடைக்க போகுது உதவி பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு இந்த வளர்ச்சி எல்லாம் வெறும் ஒரே வருஷத்துல டிக்டாக்ல இவரை கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இவரை ஒரு டிஜிட்டல் வடிவேலு இவர் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஜிபி முத்து என்ன பண்ணிட்டாரு இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள வரலா சோ ஜிபி முத்து அப்படின்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல வந்து எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு எல்லாமே ட்ரோலிங் வீடியோ ஆனா இது ஒரு ட்ரோலிங் வீடியோ கிடையாது ஜிபி முத்துவோட மறுபக்கம் அவருடைய பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ ஒரு லைஃப்ல இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றத பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த ஜிபி முத்து அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி பேச்சி முத்துன்றதா அவருடைய உண்மையான பேர் அதனாலதான் ஜிபி முத்துன்னு ஷார்ட் ஃபார்மா அவர் சொல்லிட்டு இருக்காரு சோ ஜின்றது அவங்களுடைய அப்பா கணேசன் இவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில உடன்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ஃபேமிலியில இவங்க அப்பா கணேசன் இவங்க அம்மா இவர் தம்பி எசக்கி முத்து இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் மொத்தமா அஞ்சு பேர் இவங்க குடும்பத்துல இருந்திருக்காங்க ஆனா சின்ன வயசுல இருந்தே ஜிபி முத்துக்கும் அவருடைய தம்பி எசக்கி முத்துக்கும் பயங்கர பிரச்சனை வந்துட்டே இருக்குமா ஜிபி முத்து வந்து மூணாவது படிச்சுட்டு இருக்கும் போதே தனக்கு படிப்பு வரல அப்படின்றத ஃபீல் பண்ணி என்ன பண்றாருன்னா தம்பிக்கு எசக்கி முத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சோ இந்த மாதிரி இரண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு நாமளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி கல்யாணம் பண்றாரு அவருக்கு நான்கு குழந்தைகள் முதல்ல பெண் குழந்தை அப்புறம் ரெண்டு ஆண் குழந்தைங்க ட்வின்ஸ் மறுபடியும் ஒரு பெண் குழந்தை மொத்தமா நாலு குழந்தைங்க சோ இவங்க ஃபேமிலியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டு ஃபேமிலியா மிகப்பெரிய ஃபேமிலியா தான் இருக்கும் சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 28 வரைக்குமே ஜிபி முத்துடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நகைக்கடல இருந்து நல்ல ரெவன்யூவும் வந்திருக்கு இப்படி போயிட்டு இருந்தப்போ அந்த 28 கிராஸ் பண்ணும் போதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு மிக பெரிய டர்னிங் பாயிண்ட் சந்திக்கிறாரு நல்லா போயிட்டு இருந்த அந்த ஒரு நகைப்பற்ற பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி போக ஆரம்பிக்குது அவருக்கு ரெவன்யூ பெருசா வரவே இல்லை ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில வந்து மனைவி அப்பா அம்மா குழந்தைங்க அப்படின்னு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி ஆகணும் ஸோ அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு வந்து தச்சு வேலை தெரியும் தானே ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிபி முத்தோடைய நெருங்கின நண்பர் செந்தில் அப்படின்றவரோட உதவியோட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பாவுடைய அப்பா கிட்ட வேலை கத்துக்கிட்டு ஒரு மரப்பற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கடை ஆரம்பிக்கிறாங்க இது நிறைய டிக்டாக் வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இந்த மரக்கடை வந்து அதுவுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு சரி இனிமேல் லைஃப்பில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது இந்த மரக்கடை ஆரம்பிக்கிற சமயத்தில் அப்போ கொஞ்ச நேரத்துல கைகலப்பாயி அவருடைய தம்பி எசக்கி முத்து என்ன பண்றாரு அப்படின்னா ஜிபி முத்தோட கையில பிளேட வச்சு ஒரு பெரிய காயத்தை போட்டுறாரு டிக்டாக்ல அண்ட் வீடியோஸ்ல பாத்திருந்தீங்கன்னா அவருடைய கையில பெரிய தழும்பு இருக்கிறத கவனிச்சிருக்க முடியும் கிட்டத்தட்ட 136 தையல் போடுறாங்க ஜிபி முத்துக்கு சோ அவர் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அவரும் அவர் தம்பியும் சுத்தமா பேசிக்கிறதே கிடையாது இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா அந்த மரக்கடை பிசினஸும் ஒரு டைமுக்கு மேல சரியா வந்து பிக்கப் ஆகல ரெவன்யூவே சுத்தமா வரல ரொம்ப அப்செட்ல அடுத்து வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க ஜிபி முத்துக்கு இன்னொரு அடி விழுது அவர் தம்பி எசக்கி முத்து இறந்து போயிட்டாரு என்னதான் குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டை பேசியாம இருந்தாலும் சொந்த தம்பி இல்லையா இறந்து போனா தாங்க முடியாது இல்ல சோ ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்ச ரெண்டு பிசினஸும் சரியில்லை இன்னொரு சைடு தம்பி இறந்து போயிடுறாரு இப்ப கூடுதல் பொறுப்பு என்ன ஜிபி முத்துக்கு அப்படின்னா தம்பியோட மனைவி தம்பி மனைவியோட இரண்டு குழந்தைங்க இவருக்கு நாலு குழந்தைங்க இவருடைய மனைவி அப்பா அம்மா அப்படின்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியே இவர் தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனால் அந்த சூழலில் இவருக்கு பிஸ்னஸ் சரியாக போகல இவருக்கு ரெவன்யூ சரியாக வரலை பல துன்பங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது தான் எல்லாருமே எதுக்காவது ஒன்றுக்கு அடிக்ட் ஆவாங்க அந்த மாதிரி இவர் வந்து டிக்டாக்கு அடிக்ட் ஆகுறாரு ஸோ தொடர்ந்து டிக்டாக்ல நிறைய வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறாரு டிக்டாக்ல வந்து எக்கச்சக்கமான ஒரு ஃபேன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா
இவர் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நடுவில் நிறைய சர்ச்சைகளும் இவருக்கு வந்துச்சு, கஷ்டங்களும் வந்துச்சு, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ யூடியூப் இவருக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் ரெவன்யூ வர ஆரம்பிக்குது. இன்ஸ்டாகிராமில் 100,000 ஃபாலோவர்ஸை கிராஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம லைஃப்பில் பிஸ்னஸ் சரியாக வரலனா கூட இந்த டிஜிட்டலை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைக்குது அவருடைய வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்க, வேற எல்லா ஆப்ஷனுமே வந்து மூடப்பட்ட பிறகு ஒரு தூரத்தில் ஒரு கதவு தெரிஞ்சால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி அவர் அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவரை நிறைய ஃபேன்ஸ் வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஜிபி முத்து கூட சேர்ந்து பார்க்கறது, வீடியோ எடுக்கிறது மாதிரி நிறைய பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு யங்ஸ்டர் வராரு, வந்து ஜிபி முத்து கூட நல்லா பேசி பழகி என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆனா உங்களுக்கு யூடியூப்ல இது கூட வேற லெவல்ல ரெவன்யூ வர மாதிரி நான் நிறைய சொல்லி தரேன்னு சொல்லி மொபைல் வாங்கி ஹேக் பண்ணிட்டாரு. ஆனா பாவம், பட்டன் போன்ல இருந்து ஸ்மார்ட் போனுக்கு மாறின ஜிபி முத்துக்கு இந்த ஹேக் பத்தி எல்லாம் பெருசா அப்ப தெரியாது. ஸோ அந்த பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போனை வாங்கி ஹேக் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தி அந்த அக்கௌண்ட் அப்படியே திருடி அந்த யூடியூப் சேனல பேர்லாம் மாத்தி வேற ஒருத்தருக்கு வித்துடுறாரு. இது எதுவுமே தெரியாத ஜிபி முத்து அப்போ லைஃப்ல ஒரு தூரத்தில் தெரியுற ஒரு வெளிச்சம், அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம், லைஃப் இனிமேல் மாறப்போகுதுன்னு நினச்ச அந்த ஒரு ஹோப் எல்லாம் உடஞ்சி போயிடுது. பிஸ்னஸும் ஒரு சைடு சரிவு, குடும்பத்துக்கும் ரெவன்யூ இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சிருந்த ஒரு டிஜிட்டல் சோர்ஸும் போச்சு இன்கமும், இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினச்ச ஜிபி முத்து போன வருஷம் சூசைட் அட்டம் பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலாம், அதுக்கு மேலே நம்ம வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்க போகிறாரு ஜிபி முத்து. பேசாமல் வாங்குவேன், ஆனால் எல்லாருமே என்ன போறாமையிலும் போட்டியும் பண்ணுறாங்க. என் பொண்ணாட்டி சாவுனுங்க, அப்போ இவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி, இவங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்லி, இல்ல ஃபர்ஸ்ட் பிசினஸ் தோல்வி அடைஞ்சிச்சு, அடுத்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம், மரக்கடையும் தோல்வி அடைஞ்சிச்சு, அடுத்து டிஜிட்டல் வந்துச்சு, இந்த மாதிரி இன்னும் 1000 வழிகள் இருக்கு, ஏதாவது ஒரு வழியில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆறுதல் பண்றாங்க. ஸோ அந்த வீடியோஸ் கூட நிறைய இணையதளங்களில் வந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த டைம்ல அதிகமா சர்ச்சையானவர் கூட ஜிபி முத்து தான். ஸோ அவருடைய வேதனையை கூட ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த ஜிபி முத்துடைய லைஃப்ல அந்த ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறமா அகைன் நம்ம லைஃப்ல கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோட தொடர்ந்து போராட ஆரம்பிக்கிறாரு, தொடர்ந்து ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இடைப்பட்டது என்ன நினைச்சுன்றது நமக்கே தெரியும். சில மாதங்கள்லயே இன்னைக்கு 700K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி அவரோட யூடியூப் சேனல் போயிட்டு இருக்கு, ரெவன்யூ வருது, கார் வாங்கிட்டாரு, வீட்டுக்கு மனைவிக்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வாழ்றது மட்டும் இல்லாம அவர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10-20 பேருக்கு ஹெல்ப் பண்றாரு, மளிகை பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. எக்கச்சக்கமான வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கு ஜிபி முத்துவை ஒரு டிஜிட்டல் வடிவேலுன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு மீம் தேவைப்பட்டா அவர் சொன்ன வார்த்தைகள் எடுத்து மீமா போடுறது, அவரே ஒரு டெம்ப்ளேட் ஆயிட்டாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் அவர் வந்திருக்காரு. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அதிகமாக அடிபடுற கல் தான் வந்து கோயிலில் சிலையாவது, அடிக்கு பயப்படுற கல் வந்து கோயிலுக்கு வெளில மிதியடி ஆகுது. அந்த மாதிரி லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி யார் போராடுறாங்களோ, தொடர்ந்து போராடுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அந்த கஷ்டங்களை பார்த்து பயந்து நம்ம அந்த இடத்துல நின்றுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நம்மளை தொடர்ந்து அதே இடத்துல நிறுத்திருக்கோன்றதுக்கு ஜிபி முத்துடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஜிபி முத்து யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காரு. எக்கச்சக்கமா ஒரு 20 நிமிஷம் வீடியோனா ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம நம்ம 20 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது நம்மளை என்டர்டைன் பண்ணுது, அந்த அளவுக்கு அது நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்குது. மேபி நாளைக்கு ஜிபி முத்து சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி லைஃப்ல ஜெயிச்ச ஜிபி முத்து அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்க சொல்லிட்டு டேக் கேர் சொல்றது, நான் உங்க கைலாஷ் விக்கி.